ஹே காய்ஸ், திஸ் இஸ் நாசா. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ என்னடா இன்றைக்கி என்ன பார்த்து இவ்வளோ சீன் போடுறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, எல்லாருமே மேக்கப் வீடியோ பண்ணுறப்ப ஒரு சீனை போடுறாங்க, நம்மளும் ஒரு சீனை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிள் மேக்கப் ஃபார் அண்ட் அவுட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளென்சிங்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளென்சருக்கு வந்துட்டு அக்னீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வந்துட்டு அக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. நான் அக்னி ப்ரோன் ஸ்கின் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுறேன். இவான் அப்படின்ற ஒரு பிராண்டில் டோனர் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு செம்ம டோனர் ஃபார் அக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹோம்பக்காக அப்படின்னு ஃபோர் எவர் பிராண்டில் யூஸ் பண்ணேன். அதுவுமே சூப்பர், இதுவுமே சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட லைட் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோடையுமே வந்துட்டு லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். பிகாஸ் நான் எதுவுமே ஆன்லைனில் வாங்கலை, நான் போயிட்டு தான் பார்த்து வாங்கினேன். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், எவ்வளோ முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். அதுக்கு நான் ஃபார்மியூலா அப்படின்ற ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப நாளாக வருது, ரொம்ப வந்துட்டு ஒரு மினிமல் ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன். செம்மையாக வந்துட்டு வருது, இது சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் வந்து பேச்சர்ஸ் நிற்கும், பிளெண்ட் ஆகாது, ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணும். இது அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு நான் பாண்ட்ஸோட பிபி க்ரீம், லைட் பிபி க்ரீம். ஸோ எங்களோட ஸ்கின் டோனுக்கு லைட் தான் வந்துட்டு லைட்டாக மேட்ச் ஆகுது. பட் அது வந்துட்டு அஃப்ரோட ஸ்கின் டோனுக்கு, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டராக இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸோட டார்க் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த டார்க் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் லைஃப்பில் வாங்கின ஃபவுண்டேஷன். எனக்கு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னா தெரியல, நான் மேக்கப் பற்றி வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே போனப்போ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டோரில், இந்த தெய்வல ஸ்டைடில் ஒரு ஸ்டோர் தான், ஒரு நல்ல பெரிய ஸ்டோர். ஸோ அங்கே போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படிங்கிற கேட்பு இது அவங்க கொடுத்தாங்க. ஸோ உள்ளே பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சுது. நான் சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை இதுதான் உங்களோட ஸ்கின் டோன், நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேம், இது அவங்களோட ஃபர்ஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்க்குறப்போ டபுள் ட்ரிபிளாக வந்து டார்க்காக இருந்தது. ஸோ இப்போ நான் வந்துட்டு லைட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அதை மிக்ஸ் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரெஷ் வச்சு இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெஷ் வந்துட்டு எனக்கு ஒரு அஃப்ரா கிஃப்ட் பண்ணது தான். ஒரு 5 ப்ரெஷஸ் வரும் ஒரு பேக்கில். ஸோ ஒரு லோக்கல் ப்ரெஷ் தான். ஸோ அதில் ஒரு ப்ரெஷ் வந்து நான் செலோடேப் பண்ணி நான் வந்துட்டு இதை ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் திருப்பியும். ஸோ அதாவது ஃப்ளாலெஸ்ஸாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போவே லிப் பாம் யூஸ் பண்ணால் அது வந்து சோக் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு மேக்கப் ஃபினிஷ் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேக்ட் பவுடர். கம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டோடு யூஸ் பண்ணுறேன், சேரல்வுட் அப்படின்ற ஒரு ஷேடில். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆகுது, நல்லாவே ஸ்டே ஆகுது. பட் ஒரு நல்ல பவுடராக கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு நார்மல் பவுடர் தான். ஒரு நல்ல பவுடர்னால் நீங்கள் ஒரு மேக் அப்படி இல்லைன்னா ஒரு ஹுடா பியூட்டி பனானா பவுடர்னு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இது வந்துட்டு கொஞ்சம் லோக்கல் தான். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ப்ரெஷ் வச்சு நான் வந்துட்டு க்ரீஸ் ஆகிற ஏரியாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு பவுடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மற்ற ஏரியாஸ் எல்லாம் பவுடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் பர்சன்னா நார்மலாக க்ரீஸ் ஆகிற ஏரியா மட்டும் பவுடர் பண்ணிக்கோங்க. நான் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே பவுடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுடர் ப்ரெஷ் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். டேவிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் என்கிட்ட மேக் கூட இருக்குது, பட் நான் மேக் யூஸ் பண்ணல, இப்போதைக்கு இது யூஸ் பண்ணுறேன். எனக்கு பவுடர்ஸில் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது வரும், எனக்கு வந்துட்டு அது பெருசாக இது பண்ணாது, எனக்கு பிடிக்காது. இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம், நம்ம முன்னாடி அது வந்துட்டு யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன். இதிலே ஒரு கோம் கொடுத்துருவாங்க, ஸோ தட் நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோம் பண்ணிப்பேன்.
அண்ட் எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் கூட இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய மேக்கப். அண்ட் இது வந்துட்டு ஒரு சிம்பிள் அவுட்டிங் மேக்கப். நீங்கள் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயாவது வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஒரு அவுட்டிங் வந்துட்டு உங்களோட கசின்ஸ் கூட போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் மினிமலாக யூஸ் பண்ணுறீங்க. அதுதான் இந்த மேக்கப். ஸோ நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க, மினிமல் மேக்கப்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்கப் வந்துட்டு சிம்பிள் மேக்கப், நோ மேக்கப் மேக்கப் லுக்லாம் கிடையாது. இது வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம மினிமலாக மேக்கப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. நான் வந்துட்டு ஹூடா பியூட்டி நியூட் பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆன்லைனில் ஒரு 1004 காமிச்சிச்சு, பட் நான் போயிட்டு ஸ்டோரில் வாங்குறப்போ எனக்கு ஒரு 1100 கிடச்சிது. ஒரு பெஸ்ட் பேலட் எவர்னு சொல்ல நான் இதை சொல்லுவேன். நியூட் அப்படின்ற ஷேட்ஸ் மட்டுமே இல்லாமல் எல்லா ஷேட்ஸுமே இருக்குது. ஷிமர் ஷேட்ஸ், கிளிட்டர் ஷேட்ஸ், செம பேலட். என்கிட்ட இன்னும் ரெண்டு பேலட் இருக்குது. அது ரெண்டுலையுமே தவிர்த்து நான் இந்த பேலட்டில் இருக்கிற எல்லா ஷேடுமே யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் ஒரு ஐஷேடோ பேலட் இருக்கும், எல்லா ஷேடுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஷேட் மட்டும் நம்ம அதில் ஒரு ரெண்டு ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணும், பட் இந்த பேலட் வந்துட்டு எல்லா ஷேடுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேட் எடுத்து அது வந்துட்டு என்னோடய ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணிட்டு, பட் அதுக்கப்புறமா அதை விட ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஐஸுக்கு ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும், ஐஸோட ஷேப் வந்துட்டு கரெக்டாக தெரியும். ஸோ அதே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஐலேயும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐலைன் யூஸ் பண்ணுறேன். அது வந்து லாக்மியோட 22 hours ஐலைனர். ஸோ இது வந்துட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இது நான் ரெண்டு வாங்கினேன், பிகாஸ் வந்துட்டு நான் போயிட்டு ஸ்டோரில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கினேன், எனக்கு ஆன்லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால. நான் வாங்குறப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க ரெண்டு எங்ககிட்ட இருக்குது, ஒன்று வந்துட்டு ஒரிஜினல் அது 1240 வருது, இன்னொன்று வந்துட்டு லோக்கல் அது வந்துட்டு 150 வருது சொல்லிட்டு. நான் வந்துட்டு சரி ரெண்டுலேயுமே ஒன்று ஒன்று கொடுங்களேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் லோக்கல் வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் கிடையாது, ரேண்டம் ஒரு லைன் அப்ளை பண்ணிட்டு அது கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு ட்ரா அப்படிங்கிற ஷேட் எடுத்து அதை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களோட லைனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக ப்ரௌனிஷாக அழகாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட ஐ மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் மஸ்காரா, ஒரு சைட் வந்து வால்யூமைஸ்ட், இன்னொரு சைட் வந்து நார்மல். ஸோ நான் வந்துட்டு நிறைய வால்யூமைஸ் தான் யூஸ் பண்ணேன், பிகாஸ் எனக்கு லேஷஸும் கம்மி. அஃப்ரா பார்த்தீங்கன்னா மஸ்காராவே யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு நிறைய வந்துட்டு லேஷஸ் ஐப்ரோஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு அப்படி கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் வால்யூமைஸ் யூஸ் பண்ணுறேன். இது சிம்பிள்னால நான் ட்ரமேட்டிக்காக கண்ணை காமிக்கணும்னு இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் லைட் கோட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் லோவர் லேஷ் லைன்லேயும் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய மஸ்காராஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண வந்துட்டு நல்லாயிருக்கும். மெப்ளினோட மஸ்காரா செம்மையாக இருக்கும், பட் நான் ஆன்லைனில் பார்த்தேன், எங்கள் ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4200 காமிக்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அதே ஐலைனரை யூஸ் பண்ணி, ஐ மீன் காஜல் யூஸ் பண்ணி கண்ணு கீழேயுமே லைட்டாக ஹாஃப் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா தெரியும், கண் பெருசாக அழகாக ட்ரொமேட்டிக்காக தெரியும். அதுக்கப்புறமா இந்த டார்க் ஷேட் யூஸ் பண்ணி நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் வந்துட்டு ஐலைனர் என்கிட்ட இருக்குது ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர், பட் எனக்கு ஐலைனர்ஸ் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், காஜிலேருந்து ஐலைனரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடுமே நான் கான்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டார்க் ஷேடை யூஸ் பண்ணி கான்டோர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கான்டோர் இல்லை, ஹைலைட்டர் இல்லை, பிகாஸ் நான் இது ரெண்டுமே வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணல. அதனால் நான் வந்துட்டு ஐஷேடோ பேலட்ஸ்லேயே இந்த ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லையா, நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கண்டிப்பாக நோஸ் கவுண்டர் பண்ணி ஆகணும், என் நோஸை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். என்னோடய நோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராண்ட் ஃபாதர், என்னோடய அம்மாவோட அப்பாவோட
நோஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஷேப் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக கான்டூர் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த சைட் பிளெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அப்வர்ட்ஸ் தான் பிளெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு அந்த போனுக்கு இந்த மேலே வந்துட்டு இதை கொண்டு போகணும், ஸோ தட் உங்களோட சப்பி பிளேசஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு கான்டோர் ஆகிடும். நீங்கள் கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு ரொம்ப இன்னும் லீனாக தெரியும், மேலே ரொம்ப ஃப்ளஃபியாக தெரியும். அது இல்லாமல் நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா மேலே கொஞ்சம் லீனாகவும் கீழே கொஞ்சம் லீனாகவும் அழகாக தெரியும். நான் வந்துட்டு நோஸ் வந்துட்டு கான்டோர் பண்ணிக்கிறதுக்காக எந்த ப்ரெஷ்ஷுமே யூஸ் பண்ணல, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே லைன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வரணும், அது ஃபிங்கர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு வந்துட்டு நான் மிஸ் ரோஸோட பீச் கலர் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வியானாவோட இன்னொரு பிங்க் கலர் ப்ளஷ்ஷும் இருக்குது. நான் வந்துட்டு தெரியாமல் ரெண்டு ப்ளஷ் வாங்கிட்டேன். அந்த பிங்க் கலர் ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்கிஷாக இருக்குது, அதனால நான் மோஸ்ட்டாக இது தான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாமல் ப்ளஷ் மட்டும் போடுறதுன்னா அது லைட்டாக டச் பண்ணி போட்டுப்பேன். இதுவுமே ரொம்ப நல்லா பிக்மெண்டடாக இருக்குது கைஸ், நல்ல கலர் கொடுக்குது ப்ளஷ் ரெண்டுமே. நான் வாங்கினது சாட்டிஸ்ஃபைடு தான், எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ப்ளஷ் பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் பண்ண அதே சைடுக்கு மேலே ப்ளஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபொரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு மிச்சம் இருக்கிறது அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக நியூட்ஸ் அப்படின்னு ஒரு பேலட் யூஸ் பண்ணேன். இது வந்துட்டு என்னோடய எல்டர் சிஸ்டர் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு பேலட். இதில் இருக்கிற இந்த லைட் ரெண்டு ஷேடையும் யூஸ் பண்ணி லைட்டாக ஷிம்மர் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த பேலட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேலட், ரொம்ப அழகான ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளூ என்கிட்ட இருக்கவே இருக்காது, இதில் இருக்குது. பர்பிள் இதெல்லாமே என்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் அதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிங்க் எல்லாமே. ஸோ நான் முதல்ல ப்ரெஷ் வச்சு வந்துட்டு ஹைலைட்டர் அப்ளை பண்ணேன், பட் அது பெருசாக பிக்மெண்டடாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபிங்கர்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கான்டோர் ஹைலைட்டுக்கெல்லாம் பெருசாக பேலட் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இப்படியே வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு நான் எட்டானா அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் இருக்கிற ஒரு மெரூன் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல போட்ட லிப் பாம் வந்துட்டு நான் லைட்டாக வைப் பண்ணிக்கிறேன், ரொம்ப கிடையாது, ரொம்ப தேய்ச்சி இழுத்து வைப் பண்ணாதீங்க, லைட்டாக வைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இட்டானாவை லைட்டாக அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் லிப்ஸ்டிக் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக போடவே போடாதீங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க லிப்ஸ்டிக் நம்ம அதிகமாக போட்டாலும் அதான் மேக்கப்னு சொல்லிட்டு, கிடையாதுங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவே இருக்காது. நீங்கள் லிப்ஸ்டிக் வந்துட்டு மினிமலாக போடுறது நல்லோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிப் க்ரையான் டபுள் எக்ஸ்எல் அப்படின்ற பிங்க் நியூட் லிப் க்ரையான் யூஸ் பண்ணி நான் தேவையான இடம் மிடில்ஸ் லைன்ஸ் மட்டுமே நான் நியூட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஷேட் ரொம்ப நல்லா வரும். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க ஐ மேக்கப் கம்மியாக பண்ணால் லிப் மேக்கப் கொஞ்சம் அதிகமாக பண்ணும், லிப் மேக்கப் அதிகமாக பண்ணால் ஐ மேக்கப் அதிகமாக பண்ணும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணுறப்போ ரெண்டுமே சட்டிலாக போடுறது ரொம்பவே பெட்டர். ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரினா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போனதுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இதை நான் லைட்டாக டேப் மட்டும் பண்ணிகிட்டே வந்து அதை திருப்பி திருப்பி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது ரொம்பவே பிக்மெண்டடாகவும் இருக்குது, அதோட லிப் க்ரையான் தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இதுதான் நைஸ் என்னோடய ஃபைனல் மேக்கப். இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஸ்டார்டிங்க்கும் ஃபினிஷிங்க்கும் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லை, லைட் சிம்பிள் மேக்கப் தான். ஸோ இது வந்துட்டு எந்த லைட்டுமே இல்லை. நான் முன்னாடி விண்டோ இருக்குது, என்னோடய விண்டோ, அதுலேருந்து வந்து சன்லைட்டில் மட்டும்தான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன், எந்த லைட்டுமே இல்லை என்கிட்ட. ஸோ ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு வரும். நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்துட்டு மோட்டிவேட்டிங்கான கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோவை தாண்டி எங்களோட எஃபர்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க. அது சீரியஸாகவே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் எங்களோட தமிழ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் இப்போ கற்றுட்டே வரோம், கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் சீக்கிரம் உங்களுக்கு கற்றுட்டு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களுக்கு தமிழ் பேசுகிறோம். So, until then, bye-bye from Nazaf. Bye-bye, guys.